செம்மையாக காற்று அடிக்குது, காற்று செம்மையாக இருக்குது. இந்த டைமில் விட்டால் செம்மையாக போவோம். கிளைமேட் ஒரு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு நாள் இந்த ஃபுல் லொட்டையில் இருக்கிற எல்லா நூலையும் விட்டு காமிக்கிறேன். பார்க்கலாம். நம்ம கூட இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பசங்க வந்துருக்கானுங்க காரணி பார்க்கணும்னு சொல்லி. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தன் விடுவான், அவனுக்காக தான் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்தது. அவன் தான் நம்ம ஆப்போனன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அவன் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. அவன் வந்து அடியில் அடிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் வரவே இல்லை. நம்ம வந்து இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பார்த்துனே பார்த்துட்டே இருக்காங்க, அப்பையிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்கன்னு. புரியா 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 விடு இப்படி மூஞ்சா பாருங்க, அப்படி ஒரு சிரிப்பு இருக்குண்ணா. இவன் வந்து ஊர்லன்ட்டு வந்திருக்காங்க. இவன் பேர் வந்து ராகேஷ். சரிப்பாடா, இவன் எப்போ வீட்டு வீட்லயே இருப்பான், கூட இருப்பான். நம்ம காலையில் பாருங்க, அந்த மறைவுகளை பறந்துட்டு செம்மையா இருக்கு ஒரு சுச்சுவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படி சொல்லு. சொல்டா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லு. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க காத்தாடி எங்கே வாங்குறீங்கன்னு. நாங்கள் இப்போதைக்கு டீலில் வந்த காத்தாடி வச்சு தான் விட்டுன்னுக்குறோம். வாங்குறதா இருந்தால் ஆன்லைன் தான் வாங்குவோம். இன்னும் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க டீல் எப்படி அடிக்கணும்னு. இப்போ யாருமே டீல் அடிக்கிறது இல்லை சார, நீங்கள் யாருமே விடல. யாராச்சும் அப்படி ஆப்போனன்ட் வந்தாங்கன்னா உங்களுக்கு டீல் எப்படி அடிக்குது. கமெண்டில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க நிறைய காத்தாடி வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக காத்தாடி சீசன் முடிகிறதுக்குள்ள நாங்கள் நிறைய வீடியோ போட்டுன்னு இருக்கோம். அது அங்கே ஒருத்தன் காத்தாடி வந்துன்னு இருக்கு, அவன் வந்தால் கன்ஃபார்ம் நம்ம டீல் போட்டுருவோம். வந்தால் கண்டிப்பாக டீல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க இந்த சைடில் வேற இன்னொருத்தாச்சு சரியால கையில நடக்குது, கையில நடக்குது. பலிடிலாம் இருக்கு, என்னன்னு தெரியல. இப்ப நடந்த டீல வந்து பாத்துருப்பீங்க, அது வந்து வலி டீலு. எங்களுக்கு டக்குன்னு காத்தாடி வந்தோடனே பதட்டம் ஆயிடுச்சு, அதனால ஒழுங்காக கேமராவில் எடுக்க முடியல. டீல் நடக்கும்போது நம்ம வீடு வரைக்கும் காத்தாடி வந்துடுச்சு, ஆனால் நம்ம காத்தாடி வந்து மரத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கிறேன். இந்த காத்தாடி என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது நம்ம ஆப்போனண்ட்டோட காத்தாடி. நம்ம காத்தாடி தான் மரத்தில் மாட்டிக்கிச்சு, ஒன்று போனாலும் இன்னொன்று கிடச்சிச்சு. காட்டுவோம் நாங்கள் வீடியோவில், அந்த வீடியோவில் நல்லா பாருங்க. நம்ம காத்தாடி எங்கே இருக்குதுன்னு காட்டுறோம். இந்த வாட்டி எங்கள் காத்தாடி மரத்தில் மாட்டிடுச்சு, காத்தாடி எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக டீல் அடிச்சு காட்டுவோம். அப்புறம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நாங்கள் எப்படி காத்தாடி எடுக்கிறோம், எப்படி நூல் எடுக்கிறோம், எப்படி காத்தாடி விடுறோம் அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லொட்டையில் இருக்கிற நூல் எவ்வளோ தூரம் போகுது ஃபுல்லாக நாங்கள் விட்டு காட்டுறோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போட்டு காமிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க.